காட்டு விலங்கான சிறுத்தையிடம் மாட்டிக்கொண்டால் தப்பிப்பது என்பதெல்லாம் இயலாத ஒன்று என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அத்தகைய சிறுத்தையை எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய ஒரே விலங்கு தேன் வளைக்கரடி என்ற ஹனி பேட்ஜர். எதற்கும் பயப்படாத இந்த விலங்கு அருகில் ஒரே நேரத்தில் 3 சிறுத்தைகளை அலறிவிட்டிருக்கிறது. வேட்டையாட வந்த சிறுத்தைகளை தைரியத்தை மட்டும் மனதில் நிறுத்தி கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் சண்டை போட்டிருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு ஹனி பேட்ஜரின் தைரியத்தை பார்த்து பயந்து போன 3 சிறுத்தைகளும் அதனை வேட்டையாடுவதை விட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பி சென்றன. இணையதளத்தில் படு வைரலாக போய்கொண்டிருக்கும் இந்த வீடியோ காண்போரை வியக்க வைக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று தேடி பார்க்கும் பொழுது தேன் வளை கரடி என்ற ஹனி பேஜரை பற்றி பல வியக்கத்தக்க தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஹனி பேஜர் என்ற இந்த தேன் வளை கரடிகள் மண்ணுக்குள் குகைகளை தோண்டி அதற்குள் வாழ்கிற ஒரு சின்ன உயிரினமாகும். ஹனி பேஜர் என்ற இந்த சின்னஞ்சிறு உயிரினம் ஆப்பிரிக்கா, தென்மேற்கு ஆசியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வாழும் ஒரு கீரி வகை சேர்ந்த சிற்றினமாகும். ஹனி பேஜர் என்ற இந்த சின்னஞ்சிறு உயிரினம் ஆப்பிரிக்கா, தென்மேற்கு ஆசியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வாழும் ஒரு கீரி வகை சேர்ந்த சிற்றினமாகும். இந்த விலங்கு 24 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு உயிரினமாகும். இதன் இனப்பெருக்க காலம் 6 மாதங்கள். ஒரே நேரத்தில் 2 குட்டிகளை போடும். இந்த விலங்கினம் குட்டிகளை ஈன்ற பிறகு தன் குட்டிகளுக்கு எப்படி உயிர்களை தற்காத்துக் கொள்வது, உயிரை காப்பாற்றிக் கொள்வது போன்ற யுக்திகளை சொல்லிக் கொடுக்கின்றன. தன் குட்டிகளை 2 வருடங்கள் உடனிருந்து கவனித்துக் கொள்ளும். அதன் பிறகு தன்னந்தனியாக விட்டுவிடும் இந்த உயிரினம். அந்த 2 ஆண்டுகளில் எப்படி எதிரிகளை எதிர்கொள்வது, அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சகலத்தையும் கற்றுக் கொடுத்து விட்ட பிறகு தன் குட்டிகளை தனியாக விட்டு செல்லும். தன் குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரே தாரக மந்திரம், யாரை கண்டும் பயப்படாதே, உயிரை பற்றி கவலைப்படாதே என்று சொல்லும் ஒரே விலங்கு இந்த ஹனி பேட்ஜர். இந்த விலங்கிற்கு இதுதான் உணவு என்று கிடையாது. எதையும் சாப்பிடலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இந்த விலங்கின் எதிரில் இருப்பது மானாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும். அதன் இயல்பே எதிர்த்து நிற்பதுதான். பசித்தால் பக்கத்தில் இருப்பது நாகப்பாம்பாக இருந்தாலும் ஒரே கடியில் கடித்து கொன்றுவிட்டு தூங்க சென்றுவிடும். 30 நிமிடங்கள் கழித்து வந்து அதை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் தூங்க சென்று விடுமாம். உலகில் கொடிய விஷமுள்ள பாம்புகளான நாகப்பாம்பு, கருப்பு மாம்பா என்று எந்த பாம்பாக இருந்தாலும் இதற்கு முன்பு 2 நிமிடம்தான் தாக்கு பிடிக்கும். அதை ஒரே அடியில் கொன்று விடுமாம். அப்படிப்பட்ட இந்த ஹனி பேஜர் இப்பொழுது 3 சிறுத்தைகளை எதிர்த்து போராடக்கூடிய இந்த விலங்கை கண்டு அந்த சிறுத்தைகள் அந்த விலங்கை வேட்டையாடாமல் விட்டுவிட்டு சென்று விட்டன. இதை பார்த்த நெட்டிசன்கள், தைரியம் இருந்தால் எதையும் வென்று விடலாம், அதற்கு சிறந்த உதாரணம் இந்த சின்னஞ்சிறு விலங்கு என்று அந்த விலங்கை பாராட்டி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் தைரியத்துடன் நின்று எதிர்த்து போராடினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பது உணர்த்துவது போன்று இருக்கிறது இந்த வீடியோ என்று பலரும் தன் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கிறார்கள். கொடிய விலங்கான சிறுத்தையை, அதுவும் 3 சிறுத்தைகளை ஒரே நேரத்தில் எதிர்த்து போராடக்கூடிய இந்த விலங்கை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வைரல் வீடியோவோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.